வணக்க நண்பர்களே, திருமண ஆசையில் வீட்டை விட்டு ஓடி போன பெண்ணுக்கு நடந்த பரிதாபமான சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற நாட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபேஸ்புக்லயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் நான் வீடியோ போட்டுறேன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த குறுக்குப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வருபவர்தான் இந்திரகுமார். இவருடைய மகள்தான் 20 வயதான நர்மதா. இவர் கோயம்புத்தூரில் தனியார் நூல் மில்லில் பணியாற்றி கொண்டே நர்சிங் கல்லூரியிலும் படித்து வருகிறார். நர்மதாவின் தோழி ஒருவர் தன் செல்போன் எண்ணிற்கு ஒரு நம்பரிலிருந்து அடிக்கடி அழைப்பு வருகிறது, நீ அவரிடம் பேசு என்று கூறி அந்த செல்போன் எண்ணையும் கொடுத்துள்ளார். விவரம் கேட்டு போன் செய்த நர்மதாவை காதல் வலையில் விழ வைத்துள்ளார் கோகுல். இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசிக் கொண்டதால் இருவருக்கும் காதலும் மலர்ந்துள்ளது. மேலும் நர்மதாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஆசை வார்த்தைகளை பேசியும் உள்ளார். மேலும் கம்பெனியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக நர்மதா தனது பெற்றோரிடம் என்னால் இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியவில்லை என்று கூறி வெளியே வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த நர்மதாவோ 2 நாட்கள் இருந்துவிட்டு வெளியே சென்று ஏதாவது பலகாரம் வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர்களோ அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர். அப்போது 12:00 அளவில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செல்போனிற்கு அனுப்பி வைத்துள்ளார் நர்மதா. அதை கேட்டபோதுதான் இன்னொரு நபருடன் சென்று விட்டேன், என்னை தேட வேண்டாம் என்று அனுப்பி வைத்துள்ளார். இதை கேட்டு பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தான் 5 மாதங்களுக்கு பிறகு நர்மதா அவரது அண்ணன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நர்மதாவின் பெற்றோர்கள் என்னவென்று விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த மீசைக்காரன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த மணிபாலன் என்பவரின் மகன்தான் 22 வயதான கோகுல். இவர் நர்மதாவிடம் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி 5 மாதங்கள் மட்டுமே குடும்பம் நடத்திவிட்டு அவரை கர்ப்பமாக்கிவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளார். மேலும் கர்ப்பமாக இருந்த நர்மதா அவரது உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போதுதான் கோகுல் நர்மதா மட்டுமல்லாமல் மேலும் சில பெண்களையும் காதல் வலையில் விழ வைத்து அவர்களையும் ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இது குறித்து நர்மதா கோகுலிடம் கேட்டபோது அவர் பதில் எதுவும் சொல்லாமல் அம்மா அழைக்கிறார்கள் என்று வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்த நர்மதாவோ உறவினர்களிடம் கூறியுள்ளார். உறவினர்கள் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கோகுலை வருமாறும் அழைத்துள்ளனர். இப்போது கொரோனா அதிகமாக பரவி வருகிறது, அதனால் நான் சிறு நாட்கள் கழித்து வருகிறேன் என்றும் தற்போது வர முடியாது என்றும் கூறியுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்புதான் குழந்தையும் பிறந்தது. குழந்தையை பார்க்க வருமாறு அழைத்தும் அவர் வர மறுத்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து நர்மதா கடந்த மாதம் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு விசாரிக்கிறோம் என்று கூறி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை கோகுல் கைது செய்யப்படவும் இல்லை. தற்போது அவர் வேறு ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏமாற்றப்பட்ட இளம்பெண் நர்மதா கையில் குழந்தையுடன் நடுத்தருவில் தவிக்கின்றார். இப்போது இதுபோன்று ஆசை வார்த்தைகளை கூறி பெண்களை ஏமாற்றி வரும் இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெண்ணின் குடும்பத்தினர் காவல்துறையிடம் கோரிக்கையும் வைத்துள்ளார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணுச்சுன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.